உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம தனுஷ் வந்து வெற்றிமாறன் டைரக்ஷனில் அசுரன் படத்துடைய ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தற்போது துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் தனுஷ் 39 படத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் நேற்று நம்ம தனுஷுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்துக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அதுக்கப்புறமா டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து அஃபீஷியல் டைட்டிலாக பட்டாசு அப்படின்ற மாதிரி ஒரு செமையான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கிளாஸியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் நம்ம தனுஷ் வந்து ரொம்பவே சார்மிங்காக செம யூத்தாக கிளாஸியாக இருந்தார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து டுவல் ரோலில், அதுவும் அப்பா மகன் அப்படின்ற மாதிரியான ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அப்பா கேரக்டருக்கு வந்து ஸ்னேகா ஜோடியாகவும், அதே மாதிரி மகன் கேரக்டருக்கு வந்து மெஹரின் பிரிஸ்தா வந்து ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தற்போது இந்த படத்துலேருந்து ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம தனுஷுடைய கேரக்டர் நேம் வந்து பட்டாசு அப்படின்னும், அதனால தான் இந்த படத்துடைய டைட்டில் வந்து பட்டாசு அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த படத்துடைய ப்ரொடியூசரான சத்யஜோதி ஃபிலிம்ஸே தற்போது அஃபீஷியலாக ட்வீட் பண்ணி தெரிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம தமிழர்களுடைய, அதுவும் சோழர்களுடைய தற்காப்பு கலையான களரிக்கு முன்னாடி இருந்த ரொம்பவே முக்கியமான ஒரு தற்காப்பு கலையை பற்றி தான் இந்த படம் வந்து பேசப்போகுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அந்த கலையை வந்து கற்றுக்கிறதுக்காக நம்ம தனுஷ் அதுக்கப்புறமா ஸ்னேகா ரெண்டு பேருமே 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து அந்த கலையை மட்டும் சொல்லாமல் அதில் இருக்க வழிகள், அதுக்கப்புறமா எமோஷனல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஃபார்மில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம தனுஷ்க்கு வந்து தமிழ்நாட்டுடைய ப்ரூஸ்லி அப்படின்ற மாதிரி ஒரு செல்ல நேம் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த படம் ஒரு மார்ஷியல் ஆர்ட் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்ற பொழுது கண்டிப்பாக நம்ம தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து தற்போது சென்னையில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம தனுஷுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன இந்த பட்டாசு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களா? இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சோழர்கள் காலத்தில் இருந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.